அவன் அங்கே அவன் மனம் இருக்கிறதே தவிர யோர்தானில் குளித்து குஷ்டரோகம் மாறினதுக்காக இயேசு ஏற்றுக்கொண்ட மனம் இருக்கின்றதா, அல்லது சுகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் தாகோரை நினைத்து கொண்டிருக்கிற மனம் இருக்கின்றதா? அவனுடைய ஆசி உனக்கு தேவையா? கேஆசியே தீர்க்கதரிசி புத்திரன் சொல்லுகிறார், உனக்கு எந்த ஆசி வேண்டும்? தாகோர் பாகால் அல்லவா? நீ உண்மையாய் மனம் திரும்பினால் உனக்குள் மறுபடியும் அசீரியாவை சார்ந்த ஆதங்கம் உண்டாக இடம் கொடுக்க வேண்டும். தாகோர் விக்கிரவனுக்கு எதற்கு, எகிப்தவனுக்கு எதற்கு, அடிமைத்தலை வாழ்க்கை உனக்கு எதற்கு? இந்த பூமி மண்ணை நீ முத்தமிடுகிறாயே கல்லனே, உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் தலைவர் சொல்லுகிறேன், பாப்பண்ட கல்லனே, நீ செல்கிற இடமெல்லாம் அந்த இறங்கன் தேசத்து இறங்கின உடனே மண்ணை குனிந்து முத்தமிடுகிறாயே, மண்ணை எழுதி முத்தமிடுகிறாயே, கேயாசிக்கு வந்த நிலை உனக்கு வரப்போகிறது. எச்சரிக்கப்படுகிறாய், கடைசி காலம் மனம் திரும்பு. கேயாசி ஓடிக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மண்ணிலை மனம் திரும்பி பரிசுத்த புதிய சில மனவாடி சபையின் பரிசுத்தவான்களாகிய ராஜரி ஆசாரி கூட்டமே, உன் நேசருக்காக ஊழிய செய்தி பிரஜாதிகளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் எது? நீ மகிமடைந்தால் அந்த மகிமை மற்றவர்களுக்கு நாள் கொடுக்கப்படும். அந்த மகிமை தேடாமல் அழிந்து போகிற குஷ்டரோகம் பிடித்த தீட்டுப்படுத்தப்பட்ட எரிகோ, எரிகோவின் ஐஸ்வரித்து நாடிக்கொண்டு ஊழியன்ற வேசத்தை தரித்து மறுதளித்தால் நாகமானின் அச்சடையாளங்களை உனக்கு கிடைக்கும். எலிசாவின் அச்சடையாளர்கள் கிடைக்கப்படாது. கேயாசியே எங்கே போனாய், எங்கே போனாய்? பரிசுத்த புதிய மனவாடி சபையே, சபையின் பரிசுத்தவான்களே, ஸ்தானாபதிகளே, சேனாதிபதிகளே, நீ எங்கே போனாய்? உன் சபையின் ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்ட நீ எங்கே போனாய், யாரிடம் போனாய்? நாகமானின் ரதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நாகமானின் வெள்ளியும் பொன்னும் பாபிலோனிய சால்விக்காக அவனை நோக்கி ஓடிக்கொண்டு கை நீட்டுகிறாயா? மந்தகாரின் நலந்தானா என்று சர்ப்பம் மாகிய நாகமான் கேட்க, ஆமாம் நான் வந்தது நல்ல காரியம்தான், இப்பொழுதுதான் ரெண்டு பேர் வந்தார்கள், அவருக்கு வெகுமதிகளை காணிக்கையில் கொடுத்து அனுப்ப என் தாசனாய் எலிசாவிடம் காணிக்கை வாங்கி வர சொன்னான். அப்படியா, நீ காணிக்கை தான் கேட்கிறாய், உனக்கு ரெண்டு சாக்கு நிறைய உனக்கு கொடுக்கிறியே, சுற்றி அழைந்து தன் அடிமையாகி கொண்டாயேன். ஆவிக்குரிய மண்டலமே, நீ சுற்றி சுற்றி திரிந்து இப்படி யாருக்குள் மாட்டிக்கொண்டாய்? நாகமான் குஷ்டரோகத்தை சம்பாதித்துக் கொள்ள மாட்டிக்கொண்டாய். நாகமானுடைய ஐஸ்வர்யம் சுமந்து செல்கிற அவனுடைய ரதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே தவிர உன்னதமான மகாராஜாவின் நகரத்தை நோக்கி, நித்தியமையை நோக்கி ஓடவில்லை. ஆவிக்குரிய மண்டலமே சுதாரித்துக்கொள், இருக்கட்டும். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடைந்து கொண்டவள்தான், அல்லது அடைந்து கொள்ள தேவனை தீர்மானத்தின்படியானவள்தான் வெளிப்படுத்தல் 21:1-3. பின்பு 9-10 வசனங்களை வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரில் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி கூட ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள்,
அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, திவ்யவாசகனாகிய யோவானுக்கு பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சப்தம் அவனுக்கு சாட்சி கொடுத்தது. கடைசி நாட்களிலே பிரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யம் என்ற மகிமையை வாக்களித்திருந்தாரே. அந்த மகிமையை அடைந்து கொள்ள ஆவியானவரால் பெந்தேகோஸ்து நாளன்று எழுப்பப்பட்ட சபையை சாத்தான் அழித்து ஒழித்து விட்டான் என்றாலும் கூட மறுபடியும் அந்தியோகியாவை தலைமையிடமாக கொண்டு ஏழு சபைகளை தேவன் எழுப்பிக் கொண்டாரே. அந்த ஏழு சபைகளில் உள்ள அவர்கள் அனைவருக்கும், அவர்கள் ஊழியரோ விசுவாசியோ யாவருக்குமா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. நாம் வாசித்திருக்கின்றோம், ரோமர் 5:2 வாசித்திருக்கின்றோம். வாசிப்போம் ரோமர் கிளிந்தரும் 5:2. அருமையான தேவனுடைய திருச்சபையே, ஆவிக்குரிய மண்டலமே, நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பற்றி நிலை கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம் கல்வாரியின் இரத்தத்தினால் மனுக்குலத்திற்கு கிடைக்கப்பட்ட கிருபை. கிருபை என்றால் என்ன பொருள்? தகுதியற்ற ஒருவனை தகுதிப்படுத்துகின்றதே கிருபை என்ற பொருளாக இருக்கிறது. ஒன்றுமில்லாத ஒருவனை உன்னதத்துக்குரியவனாய் தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. இந்த கிருபை சிலாக்கியம், இட் இஸ் கிவன் அஸ் கிஃப்ட். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இலவசமாய் அது பரிசு பொருளாய் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை, அவற்றுக்குள்ளா நீங்கள் பிரவேசிக்க வாஞ்சித்து கிறிஸ்துவின் பங்காளிகளாய் அவருடைய ஒரே சரீரமான சபையாய் அவருடைய மனமாற்றியாய் அவருடைய கற்புள்ள கனியாய் பொழுது அழைத்து வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். எதற்கு? இந்த கிருபைக்குள் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தினாலே. சரியே, சந்தோஷமே. ஆனால் இந்த கிருபைக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ அடைய வேண்டும் என்றதான ஒரு நியமம், ஒரு கண்டிஷன், கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நியமமாவது உன்னுடைய விசுவாசத்தின் வளர்ச்சி. நாம் தேவ மகிமை அடைவோம், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கைதான் உனக்கு ஒரு மேன்மையான வார்த்தையாய் சாட்சியின் ஜீவிதமாய் இருக்க வேண்டுமே தவிர, நான் இயேசுவின் வருகையில் சேர்ந்து கொள்வேன், இயேசுவின் கிருபை பெரியது பெரியது என்று பாட்டு பாடி என்றாலுமெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு நீ பங்காளனாக மாற முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பங்காளர்கள் எழுப்புகிறார், பங்காளர்கள் அழைக்கப்படுகிறார். எதற்கு? நீங்கள் அறிந்தவளாக இருக்கிறீர்கள், என்னை எவரெல்லாம் பங்காளர்களாக சேர்கிறார்களோ அவர்களுக்கு கட்சி ஜெபித்து கொடுக்கப்படுகிறது. எவரெல்லாம் பங்காளர்களாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்னை ஜெபித்து அனுப்பப்படுகிறது. சிலுவை தங்கத்தில் சிலுவை செய்து அனுப்பப்படுகிறது. எதற்கு? பங்காளர்களுக்கு. இன்னொரு நான் பங்காளர்களாக வேண்டும் அழைப்பு கொடுக்கப்படுது. தேவமையும் அடைவோம் என்பதற்கு நாம் பங்காளர்களாக ஆக வேண்டும். ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாடி சபையே, நீ யாரோடு பங்காளி புரியுதாதுக்கோ, நீ யாரோடு பங்காளியாக வேண்டும், நீ யாரோடு பங்காளனாக மாற வேண்டும், யாருடைய சொத்துக்கு நீ பங்காளனாக மாற வேண்டும்? உன் ராஜாதி ராஜா பிதாவிடத்திலே தனி கிருபாதாரபடி ஒப்பு கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த சொத்துக்குத்தான் நீ பங்காளனா பங்காளியாய், இயேசுவுக்கு பங்காளியாய், இயேசுவின் மகிமைக்கு பங்காளனாய் நீ தகுதியடைய அர்ப்பணித்தால் மட்டுமே இயேசுவின் சுதந்திரவாளியாக முடியும். அதை விட்டுவிட்டு பங்காளன் பங்காளன் என்று மக்களை அடிவரடி கத்திரி கோபாக்கினைக்கு மாட்டிக்கொள்ளாதே.
கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குள் மாட்டிக்கொள்ளாதே. தப்பித்துக்கொள். உன்னை நாங்கள் கடிந்து கொள்ளவில்லை. நீ வருத்தப்படக்கூடாதே. நீ உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கு மக்களை ஏமாற்றி ஜபகோபுரம் எழுப்புகிறோம், எண்ணெய் ஜெபித்து தருகிறோம். எனக்கும் கூட இந்தோனேசியா அதன் தலைவர் ஜகார்த்தாவிலிருந்து ஒரு சகரம் ஃபோன் மூலமாக பேசினார். பாஸ்டர், நாங்கள் உங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் இந்த ஜகார்த்தாவில் பெரிய பஸ் ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி சேர்பர்சன் நான். ஆனால் எனக்கு நாளுக்கு நஷ்டம் உண்டாகி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ரட்சிக்கப்படி விசுவாசி. எனக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தொலைபேசி மூலமாக ஜெபித்தோம். பாஸ்டர், கொஞ்சம் பரவாயில்லை, நாட் சோ பேட். பாஸ்டர், இன்னொரு உதவி செய்ய சொல்லுங்க. நான் என்னுடைய கர்சீப்பை அனுப்புகிறேன். இதுங்க டவல். நான் கர்சீப்பை அனுப்புகிறேன். கர்சீப்பை ஜெபித்து எனக்கு அனுப்பி கொடுங்க. நான் என்னுடைய பஸ் கம்பெனி என்னுடைய என்ட்ரன்ஸில் அதை நான் கட்டி கொடியில் கட்டி தொங்க விடுவேன். என் கம்பெனி ஆசிரியக்கூடம் தயவுசு அனுப்புவீர்களா? நான் சொன்னேன், சகோதரனே ஏமாந்து போயிடாதே. உன்னை மீட்கவும் ரட்சிக்கும் ஆசீர்வதிக்கவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றுக்குத்தான் தகுதி உண்டு. கர்சீப்பை ஏமாறாதே. நோ பாஸ்டர், பா அவர் பெண்ணா டிஜிஎஸ் மகன், என் பேர் என்ன? பால் தனகரன் எனக்கு சிலுவை அனுப்பி கொடுத்தார். அந்த சிலுவை உனக்கு பாரமாக இருக்கிறதா? பாரத்தை களைந்து விட்டதாங்க. நோ 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 நோ. சிலுவை சாப சின்னம். சத்தியாவியானவரையும் மகிமின் மன ரத்தத்தை நம்புகிறதுன்னு சொல்லி எதுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன்டா? மக்களை ஏமாற்றாதே. நீ பிழைப்பதற்கு மற்றவர்களை கெடுக்காதே. மற்றவர்களை வஞ்சித்து ஏமாற்றி கெடுத்து அச்சடித்த காகிதத்துக்காக உன்னை அழித்து கொள்ளாதே. நீ சாகிறதும் இல்லாமல் ஜனங்களையும் சாக வைக்காதே. பொல்லாத கொடியவனே, ஆதி முதல் ஆத்ம கொலைபாதகன் யார்? ஆதி முதல் கொலை செய்து கொண்டிருக்கிற சாத்தானான் அல்லவா? அருமை ஆவியாக தகப்பன் சாட்சி கொடுக்கிற அவன் ஆதி முதற் கொண்டு ஆத்தும கொலைபாதகனாக இருக்க. நீ என்ன வேலை செய்கிற? ஆத்தும அழித்து கொண்டு இருக்கிற அருமை ரட்சர் கிருவின்கால சுத்தவான்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் எது? மகிமையின் ஐஸ்வர்யம். அதை அறிந்து கொள்வதற்கு மனம் திரும்புதல், அபிஷேகம், கிறிஸ்து இயேசுவின் வளர்ச்சிக்கேற்ற பூர்ண வளர்ச்சி, தனி சிருஷ்டித்தருடைய சாயல், மகிமை. அப்பொழுதுதான் மகிமையின் மேலான மகிமை, இவர் அடைந்த மகிமையோடு இயேசு கிறிஸ்து ஆகிய மனவனுடைய மகிமை இவரிடத்தில் வந்து இவருடைய மகிமையும் இயேசுவின் மகிமை ஒன்றாய் சேர்ந்து இவரை மறுரூபப்படுத்துகிறது. இவர் அடைந்த அந்த மகிமையே இவர் மறுபடுத்த முடியாதுங்க. இவர் மகிமை அடைந்த நிலையிலே, தன் சிருஷ்டித்தரோட சாயல் அணிந்து கொண்ட நிலையிலே, ஆவியானவர் இவளை குறித்து இந்த மனவாட்டை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு மனவாளன புறப்படும் பொழுது அவருடைய மகிமை இவள் அணிந்திருக்கிற மகிமையும் ஒன்றாய் சேர்ந்து, பிதாவே நீயும் நான் ஒன்றாயிருக்கணும் என்றபடியினாலே பிதாவின் மகிமை குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடைவெளி இருக்கும் என்றால் அவருடைய சம்பத்து இவருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அவருடைய கரத்தில் யார் அடங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குமா தந்த கரத்துக்குரிய மகிமை ஐஸ்வர்யவானுடைய சம்பத்து அவனுடைய கரத்தில் இருக்கின்ற கிடைக்குமே தவிர, நான் கரத்துக்கும் உனக்கும் எனக்கு சம்பந்தமில்லை ஓடிக்கொண்டு இருப்பாய் என்றால் மகிமையின் சர்வலோகத்தினுடைய சம்பத்துக்கு உனக்கும் எந்த ஐக்கியம் இருக்கப் போகிறது இல்லை. மனம் திரும்பின்றி நீ அழைக்கப்படுகிறாய். இருக்கட்டும். இப்படிப்பட்ட மென்மையான அழைப்பை அடைந்து கொள்ள அவர் பரிசுத்த புதிய எரிசிலை மனவாட்டிக்கு மட்டுமே தேவன் இங்கே ஏறிவா என்று சொன்னவுடன் நான் உயர்ந்த பருவத்திற்கு நான் என்னை எடுத்து செல்லப்பட்ட பின்பு தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய மனவாட்டியை எனக்கு காண்பித்தார்.
நீ சபையாக இருக்கிற சரி இருக்கிற சரிதான், ச உபதேசிக்கிறாய் சரிதான், ஆனால் மகிமடைந்த நிலையில் நீ இருந்தால் மட்டுமே அவருடைய மகிமை உனக்கு கடந்து வரும். நீ மகிமையே அடையாமல் ஒரு எம்டி பாட்டாக நீ இருந்து கொண்டு ஒரு அசிங்கமாக அருவருப்பமான சாயலை உடையவனாக நீ இருந்து கொண்டு இயேசுவே மணாளானீர் வாரும் என்றால் அவர் மகிமையின் ராஜா, வெண்மையின் சிவப்புமானவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லிலி புஷ்பம், அவர் ஒரு எம்டி பாட்டாகிய ஒரு அருவருப்பும் அசுத்தமானவனுமாக இருந்து கொண்டு மகிமை கேட்டால் கொடுப்பாரா? நான் சுமார் 2 மாதத்திற்கு முன்பாக செவித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் வந்தான் தரிசனத்திலே. முன்னாடி வந்து நின்ற அவன் தோற்றத்தை நான் பார்க்கும் பொழுது மூக்குங்க இப்படி அவாட்ட அதிர்ஷ்டத்துக்கு இங்கே வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. இந்த உதடு இருப்பாருங்க, இந்த உதடு மேவோ உதடு மட்டுங்க பெருசாக இருக்கு, கீ உதடு பாருங்களேன் ரெண்டா படம் சின்னதாக இருக்குங்க. இந்த காதை பார்த்தீங்கன்னா இங்கனை வெட்டி இங்கனை வெட்டி இங்கனை வெட்டி இங்கனை வெட்டி, இந்த காதை பார்த்தா இந்த குஷ்டரோகியுடைய காது இருக்கு பாருங்களேன் அப்படி ஆளை பல்ல பார்த்தீங்கன்னா